பாப்கார்ன் எடுத்து ரெடியா வச்சுக்கங்க. அண்ணன் இப்ப பேச போறாரு. நீங்க பாத்துருக்கீங்க தமிழ் மிஸ்டாஸ் ஸ்லைம் டைரிஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஆர்க்லாரோட பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ரொம்ப பிஸியா இருக்கு. ரீம்பர் வந்துட்டு கேட்குறாரு, எனக்கு ஏதாவது வேலை இருக்கான்ட்டு. சியான்ல உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறான். ரிகார்டில் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ரீம்பர்னு சொல்கிறான். ரீம்பூரில் இன்னைக்கு நான் சோம்பேறியாக இருக்க போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக. ரீம்பர் அவர் வீட்டில் போய் உக்காந்துக்கிறாரு. இங்கேயும் அங்கேயே தாவறாரு. அப்போ கூட அவருக்கு போர் அடிக்குது. அப்புறம் கூனாயை விட்டு பார்க்குறாரு, அதையும் போர் அடிக்குது. இதுக்கு மேலே முடியாது, ஆஃபீஸுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சியானும் ரிகார்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீம்பூரை போயிட்டில் எனக்கு எதாவது வேலை கொடுங்கப்பா, என்னால் முடியல. கோப்டால என்னப்பா லீவு டைமில் போய் நீ வேலை செய்யணும்னு சொல்கிற, லீவு டைமில் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு இந்த அண்ணனை பார்த்து கற்றுக்கொண்டாரு. கோப்டால இந்த குட்டி விட எப்படி இருக்குன்னு சொல்லும் போது ரீமூரில் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாரு. கோப்டால இருக்கே எப்படின்னா நம்ம கூட பொண்ணுங்க இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ரீமூரில் இப்போ தான் மேட்ரிக்கே வர. அங்கே பார்த்தீங்கன்னா ரீரும் அக்குறவும் கோப்டாவை தேடிட்டு வந்துன்னுக்குறாங்க. அது கோப்டாவுக்கு தெரிஞ்சிடல. கோப்டால இந்த ரெண்டு பேர்கிட்ட மாட்டினா ஊருக்கா போட்டுருவானுங்க. ரீமூரை கூட்டிகிட்டு வர்த்தகம் வந்து வச்சுக்கிட்டுன்னு ஓடுறாரு. அக்குறவில் பிரம்மையா இதுன்னு கேட்கும்போது ரிகர்ல இல்லை, அவன் நம்மகிட்ட தப்பிச்சிட்டான். கோப்டால லீவில் என்ஜாய் பண்ணுறது கஷ்டம் இல்லை ரீமூர்னு சொல்லும்போது ரீமூரில் ட்ரெயினிங்கை கட்ட வச்சுட்டு வந்து லீவுன்னு வேறு சொல்கிறியா. சூனால இன்னைக்கு லீவு தானா, எதுக்கு நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது வெனிமாரில் இன்னைக்கு லீவாக இருந்தாலும் இந்த கத்தி தான் எல்லாரையும் காப்பாற்றும், அதனால தான் இதை நான் ஷார்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். சூனால பண்ணுறதா பண்ணுங்க, வெளியே போய் பண்ணுங்கள், நான் வீடை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கதவு முடிகிறா. ரீமூரில் கெல்டு மேலே நிறைய குழந்தைங்க இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு குழந்தைங்களாம் பிடிக்கும் போலன்னு சொல்லும்போது ஒரு குழந்தை வந்து கீழே உள்ள பார்க்குது. அதை கெல்டு பத்திரமாக பிடிச்சிட்டாரு. பிடிச்சில்ல எனக்கு வந்து தெரியலன்னு சொல்கிறாரு கெல்டு. சூனா வந்து ரீமூர் ஆஃபீஸை வந்து துணைச்சி நிற்கும் போது ரீமூர் நைஸாக வந்துட்டுல அவர் பின்னாடி குச்சி நிற்கிறான். சூனா திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. திருப்பி அவன் வந்து வேலை செய்யும் போது திடீர்னு ரீமூர் வந்து திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி சூனா திரும்பி பார்க்கும்போது ஓ ரீ லார்ட் ரீமூர் நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சூனா சொல்கிறான். ரீமூரில் இப்படி பண்ணுறது கூட ஜாலியாக இருக்குன்னு சிச்சின்னு சொல்கிறாரு. ரீனில் வந்து உள்ளே வரான். ஐலார்ட் விவசாய நிலம் ரெடியாக இருக்குன்னு சொல்லும்போது ரீமூரில் போகிற தக்காளி எல்லாரையும் முதல் வேறையும் காலில் விவசாயம் பண்ணுறதுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ரீனால் ஓகேன்றான். ரீமூரில் சொல்கிறாரு, நம்ம டவுனில் போய் எல்லா காய்கறியும் பழமாக வாங்கிட்டு இருக்கோம், நம்ம இங்கேயே விதச்சு இங்கேயே சாப்பிட்லாம், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது எல்லோரும் நாங்கள் உதவி பண்ணுறோம் லா ரீமூர்னு சொல்கிறாங்க. ரீமூரில் இப்போ எல்லாருக்கும் தேவையானது ஒரு அருமையான சாப்பாடுன்னு சொல்லும்போது ரீமூரில் எல்லோரும் வேலையை ஆரம்பிக்கிறா போகிறான்ன்றது. கோப்டாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வேலை பார்த்துருக்குறாங்க. திடீர்னு பார்த்தா கோப்டாவை காணோம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடும் போது கோப்டா பார்த்து தூங்கினுறான். கோப்டாவோட ஃப்ரெண்டு கேட்குறான், டேய் கோப்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வேலை செய்ய சொன்னால் தூங்குறேன்னு சொல்லும்போது கோப்டாவில் நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோப்டாவோட ஃப்ரெண்ட்ஸில் ஆமாவில் மெடிடேஷன் ஒரு ட்ரைனிங் தானே சொல்லிட்டு மூணு பேர் தூங்கினுறானுங்க வேலை செய்யாமல். சூரோபி வந்துட்டு ஏ கோப்டா நீ சொன்ன வெப்பனை தயாராகிடுச்சுன்னு சொல்லும்போது இது வாழதாக இருக்குன்னு சொல்லி திறக்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது அது கோடாரி. கோப்டா வந்துட்டு அந்த கோடாரி வச்சு வேகமாக வேலை செய்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க, ஏ கோப்டா வேறு லெவலில் வேலை செய்கிறான்னு சொல்லும் போதில் கோப்டாவில் எரிய நினைப்பு என்னையை விட்டானுங்களாடே. சூரோபி வந்து மெரிமோகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் வேறு ஏதாவது வெப்பனை தெரியாமல் கொடுத்தேனான்னு சொல்லும்போது ரீமூர் முடிக்கிறாரு. சீமூரில் இது என்னன்னு கேட்கும், ரீமூரில் இதுதான் பட்டாணி, இந்த பட்டாணி வச்சு பட்டாணி குழம்பு பண்ணலாம், பட்டாணியை தொக்கு பண்ணலாம், அப்புறம் பட்டாணியை ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். சீமூரில் இன்னைக்கு சாப்பாடு பட்டாணி குழம்பு, ராகுலி மருந்து நீ பட்டாணி குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ரீமூரில் இல்லை இல்லை தெரியாமல் சொல்லிட்டேமா, அதை பண்ணாதம்மா செய்யான்ற ரீமூர் காபி ரவிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அரிசியை ஒன்றா போய் தான் கொடுத்துருக்கேன் ஒழுங்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போதில் காபீரூவில் என்ன தலை என்னையே குறை சொல்கிறேன், நான் எப்படி பண்ணுறேன் பேருன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ரீமூரில் நான் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கோப்டா வந்துட்டு ரீமூரை கூப்பிட்றாரு. ரீமூர் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது ரீமூரில் நான் முட்டைவாசு பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது கோப்டாவில் நானும் வரேன்னு சொல்கிறாரு. கோப்டா கேட்குறான், ஆமாம் இந்த பொம்மை எதுக்குன்னு கேட்கும்போது ரீமூர் சொல்கிறான், காக்காவை திறந்துங்க அந்த பொம்மையை வச்சுன்னுப்பாங்க. ரீதி நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு ஒரு புரோஜனம் இல்லை, முட்டைக்கோசை எல்லாத்தையும் குதறி வச்சுட்டு போயிட்டு அந்த காக்கா. கோப்டால நீங்கள் இதை ஒழுங்காகவே பண்ணல, என்ன மாதிரி தைரியமாக இதை பண்ணியிருந்தீங்கன்னா காக்காலாம் பயந்து விட்டிருக்கோன்னு சொல்லி அவர மாதிரி ஒரு பொம்மை பண்ணிட்டு இருக்காரு. மூணு பேர் தள்ளி இருந்து பார்க்குறாங்க. கோப்டா பொம்மையை காக்கா வந்து பிரித்து மேய்ந்துருச்சு. ரீமூரில் பேசாமல் நீங்கள் இதையே வச்சுருக்கேன்னு சொல்லும்போது ரீலினால ஓகேன்றா. ரீமூர் பயிர் நடதை பார்த்துட்டு சோயும் பயிர் நடணும்னு சொல்லிட்டு கூனாய் நட்டுன்னு வரான். சாயங்காலம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் வேலை முடிஞ்சோடனே எல்லோரும் விருந்து வச்சு எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ரேனி சொல்கிறான், நீங்கள் நல்லா அறுவடை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரீமூரில் ஆமாம் நாட்டில் ஸ்பெஷலிஸ்டில் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ரீமூருக்கு ஏதோ மறந்துட்டோன்னு அப்போ தான் ஞாபகம் வருது. ட்ரெயினி வந்து அழுதுகிட்டே சொல்கிறா, நான் ஒரு ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிறேன், என்ன போய் நீ விவசாயம் பண்ண கூப்பிடலன்னு சொல்லும்போது கோப்டால என்னப்பா நீ அவளை அழுவ வச்சிட்டேன்னு சொல்கிறான். ரீமூரில்
நான் அடுத்த அறுவடைக்கு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் எந்த பாட்டு அடிச்சுன்னு சொல்லி அவர் அழுகிறத நிறுத்துறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா மழை பெய்யோ பெய்யுது. கூப்பிட்டாலும் இந்த மழை எப்படாப்பா ஒழியோன்னு சொல்லும்போது ட்ரெயினிங் சொல்கிறா இந்த மழை பெய்ஞ்சது நல்லதுதான். அப்போ தான் சரி மரமாக வளரான்னு சொல்லும்போது கூப்பிட்டாலும் அதான் தான் நீ வெயிட்டு போட்டியான்னு சொல்லும்போது வெளியே புயல் மழை பெய்யுது ரிமூரில் திறன் மூடுறான்றாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எப்படி செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.